நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்கள் வீடை வந்து ஒரு முக்கியமான இடமா கருதுறாங்க அப்படின்னாலும் கூட, 6 மணிக்கு மேலானாலும் ஆஃபீஸ்லேயே உட்காந்து வை வையின்னு என்னமோ ஆஃபீஸே 6 மணிக்காக பிறந்த ஆரம்பிக்கிற மாதிரி இழு இழு இழுன்னு இழுக்கிறாங்க. எல்லாருமே இழுக்கிறாங்க இல்லையா? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் அதை அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும்? ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீட்டுக்கு போகிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கீழே கொடுங்க, எப்படியெல்லாம் தள்ளி வைக்கிறீங்க வீட்டுக்கு போகிறது? மார்னிங் எல்லாம் யூஸ்வலாக கொஞ்சம் ஒர்க்கில் ஹெல்ப் ஆகிடும். அன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸு ஃபுல்லாக மொத்த ஒரு 400 ஸ்டேட்டஸ் 500 ஸ்டேட்டஸ் யாரும் ஃபேஸ்புக்கில் போடுறாங்கன்னா எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து படிச்சுட்டு லைக் போட்டு கமெண்ட் போட்டு அப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸாக ஒரு வீட்டுக்கு போகிறது தான். ஒரு 6 மணிக்கு வேலை முடிஞ்சால் 8 மணி வரைக்கும் வேறு ஏதாவது இழுத்துக்கிட்டே இருப்பீங்க, வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ ஸ்டேட்டஸோ அப்டேட்டோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி தான் இழுக்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே, எப்படியெல்லாம் நீங்கள் தள்ளி போடுறீங்க சார்? நாங்கள் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதே ஒரு 6 மணிக்கு மேலே தான் அரேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்க 4 பேர் இருப்பானுங்க, எழுத்து பேச மாட்டாங்க. அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, 5 மணி கூட அந்த மீட்டிங் வச்சிடலாம். சரிப்பா, அவங்க நம்மள மாதிரி தானே இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து போகணும்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறது மீட்டிங்கு. ஓ, வேறு எப்படிலாம் தள்ளி போகிறீங்க வீட்டுக்கு போகிறத? சார், என்னோடய ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 முடியுது. முடிஞ்சால் நேராக பைக் ஸ்டாண்டு வருவேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் முதல்ல கால் பண்ணுவேன். என்னடா இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆன உடனே உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இன்றைக்கி வரத்துக்கு லேட் ஆகும், இந்த மாதிரி ப்ரோக்ராம் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு ஃபங்க்ஷனு இல்லை அவங்க உடம்பு சரியில்லை பார்க்க போகிறேன், அது மாதிரி சொல்லிவிட்டு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டிலேவாக போகிறது. ஓகே, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஓகே, எல்லாருக்கும் கால் பண்ணுவோம், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வர அளவுக்கு பேசுவோம், வர வரைக்கும் பேசினே இருப்பேன், அதுவே டைம் பாஸ் ஆகிடும். ஓகே, அன்றைக்கி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலையை திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். அங்கேயே உட்காந்து பேசிட்டு அப்படி நடந்தது இப்படி நடந்தது இது செஞ்சிருக்கலாம் அதை செய்யக்கூடாது, ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போனது, திரும்ப திரும்ப அதே பேசி அதிலே டைம் பாஸ் ஆகும். கரெக்டுங்க, அது உண்மையாக பேசுறாருங்க. பேசின அதை பண்ண வேலையே திரும்ப பேசிட்டு இருக்கு, சூப்பராக முடிஞ்சல அந்த வேலை அப்படிங்கிறது, இந்த மேட்டர் முடியவே இல்லைல, இது என்ன முடியவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்குது. அது அதில் ஆஃபீஸில் உட்காந்தே அதை கடத்துறது. ஓகே, வேற மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால ஈவினிங் 6 o'clock மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். சரி, அப்போது எங்களோட கொலீக்ஸோடவோ இல்லை ஜூனியர்ஸோடவோ உட்காந்து பேசி அவங்களோட பேசியே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கெல்லாம் என்னென்ன நடந்தது, என்னென்ன இதெல்லாம் நடந்தது, அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இதை பேசி அதுலேயே ஒரு 2 hours கழிச்சிட்டு தான் போகிறது எப்படியா இருந்தாலும். ஓகே, வேற நான் வந்து பிஸ்னஸில் இருக்கேன் சார். மோஸ்ட்லி கிளைண்ட் மீட்லாம் வந்து ஈவினிங் ஆஃப்டர் 6 அப்புறம் தான் பிளான் பண்ணுவேன். அதர்வைஸ் என்ன பண்ணுவோம்னா, ஷட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுவோம், கோர்ட் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுவேன், நீட்டாக போய் ஷட்டில் விளையாடி இதே மாதிரி ரிட்டர்ன் போகிறப்ப டக்கின்லாம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 8 o'clock அந்த மாதிரி. ஓ, வெளியில் வெளியில் கிளைண்ட் போகிற மாதிரி வந்துட்டு சம்டைம்ஸுக்கு ஷட்டில் விளையாட விளையாட நிறைய போயிடுவேன். வேற எப்பவுமே தள்ளி போகிறதுன்றது ஒரு விஷயமாக நான் நினைக்கிறதில்ல. முதல்ல எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் 7 மணின்றது சாதாரணமாக வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் 7:30 பழக்கணும், 8 பழக்கணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒர்க் முடியும். 6 மணிக்கு ஒருத்தர் வருவான், 7 மணிக்கு ஒருத்தர் வருவான், 8 மணிக்கு ஒருத்தர் வருவான். எங்க ஜாயின் அடிப்பீங்க? எது மீட்டிங் பாயிண்ட் எங்க ஏரியாவில் ஒரு ஸ்பாட், நான் எங்கன்னா தேடணும்னு நினைச்சா கூட அங்க வந்து தேடிக்கலாம். ஓ, ஓகே. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்க மனைவிக்கும் தெரியும். ஆமா, தெரியும், பழக்கிருக்கீங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி, ஆமா ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஒரு 1/2 hour இன்னைக்கு 1/2 hour, ஒரு மாசம் 7:30, 1 மாசம் 8:30 ஆக்கி இப்போ எனக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. இப்போ 9:10 வரைக்கும் கூட பழகிட்டோம். ஓகே, என்ன 5 மணிக்கு மேல தான் ஃபோன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு அப்புறம் காலையில வருவார், ஒரு 5 மணிக்கு பால் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துருவார். பழக்கி இருக்கீங்க அவங்கள? எஸ், ஓகே. பக்கத்தில் ஃபோன் பண்ணி என்ன சாப்பாடு வீட்டில், அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் இருக்கும்போது, அது நம்ம பிடிக்காத ஐட்டமாக இருக்கும்போது, சரி ஓகே நான் வெளியில் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட பிளான் போட்டுறது முன்னாடி, ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் இங்கே அப்போ என்ன சமைச்சிருந்தாலும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அது மூவ் பண்ணிடலாம். என்ன சமைச்சாலும் இல்லை, ஏதாவது ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சானா வீட்டுக்கு போவே தோணாது. ஓ, ஒரு பேப்பரு அந்த வெஹிக்கிள் உள்ள புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டைம் பாஸ். ஓ, பேப்பர் புக்கெல்லாம் உட்காந்து ஆஃபீஸில் படிப்பீங்களா? இல்லை இல்லை, வெளியிலே உட்காந்து படிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவோம். வெளியில் உட்காந்து படிச்சுட்டு கடைக்கு கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு பேப்பர்லாம் படிச்சுட்டு என் வீட்டில் போய் பேப்பர் படிக்க வேண்டியதானே? ஒரு நிம்மதி இருக்க மாட்டேன் சார். நிம்மதியாக இருக்கும். ஆமாம் சார், ஒரு டென்ஷனு, ஒரு டென்ஷன், பசங்க தொந்தரவு வந்தது, பசங்க தொந்தரவு. ஆமாம், அதனால் டென்ஷன் ஃப்ரீ பண்ணுறது வெளியிலேருந்து படிச்சுட்டு திருப்பி வீட்டில் போய் அதே படிச்சுட்டு கவனப்படுத்துறது, அதே பேப்பர் திரும்பவும் வீட்டில் போய். ஆமாம், அதான் டைம் போகும். ப்ராஜெக்ட் சைட் ஒர்க்கில் இருக்கேன் சார். எனக்கு வந்து 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு
ஸ்பீடு வண்டியெல்லாம் போகும், ஃபாஸ்ட் வண்டி இருக்கும்போது அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் விட்டுருவீங்க? ஆ, விட்டுருவோம். விட்டுட்டு ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா, அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்குவோம். வீட்டில் கேட்பாங்க, 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சுனா நீங்கள் 7:30 வீட்டுக்கு வந்துடலாமே, ஏன் லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா ட்ரெயின் கிடைக்கல, ட்ரெயின் போயிடுச்சு, இல்லைனா சிக்னல் ப்ராப்ளம், அதனால லேட் ஆகிடுச்சு. ஸ்லோவாக போகிற வண்டியாக பார்த்து, ஸ்லோவாக போகிற வண்டியாக பார்த்து ஏறி உட்காந்துக்குவோம். ஸோ இட் வில் டேக் 1.5 hours to 2 hours டு ரீச் மை ஹோம். கொஞ்சம் டயத்தை எழுதுங்க, டைம் எழுதிட்டு. என்னென்னலாம் யோசிக்கிறாங்க பாருங்க, பக்கத்தில் கொடுங்க. காலையில் போகும்போது அவசரமாக ஃபாஸ்ட்டாக போகும் பைக் எடுத்துகிட்டு சைட்டுக்கு, டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதே ஈவினிங் வரும்போது பொறுமையாக பைக்கை ஓட்டிகிட்டு சைட்லலாம் கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வருவோம். அப்படியே போகிற ரூட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கால் பண்ணி கேட்டுட்டு, யாராவது இருந்தாங்கன்னா அவளை கூப்பிட்டுட்டு அவன் நடுவில் அங்கே நடுவில் அங்கே மீட் பண்ணி பார்த்துட்டு எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது சமோசா எதாவது சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்தோடனே கொடுத்துருவோம் சார். ஓ, வீட்டில் இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளியே இருக்கீங்க. காலேஜ் முடியறதுக்கு ஒரு லாஸ்ட் பீரியட் இருக்கும் போதே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும், என்ன அதான் பிளான் இருக்கா, வெளியில் போகிற மாதிரி பிளான் இருக்கான்னு. எல்லா ஃப்ரெண்ட்ஸை கேட்டுட்டு யாரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு பிளான் போடுவேன், ஓ போகிற மாதிரி. சரி, யாரும் போகக்கூடாது வீட்டுக்கு, யாரும் போகக்கூடாது, அது மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு பிளான் இருந்தால் அவங்களோட போயிடுவேன், இல்லாட்டி நானே கிரியேட் பண்ணுவேன் பிளான்.